हेल्थ सेक्रेटरी डॉक्टर राधाकृष्णन डायरेक्टर ऑफ पब्लिक हेल्थ डीन एमएमसी एंड डायरेक्टर ऑफ मेडिकल एजुकेशन एल्लारुम वंदिरुक्कांगा इन्று காலை எங்களது மருத்துவமனையில் பத்மஸ்ரீ நடிகரும் டாக்டர் விவேக் ஐயர் 11 மணி அளவில் அவர்கள் ஃபேமிலி மெம்பர் அவர் அன்கான்ஷியஸ் லெவல்ல கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தோட எங்க எமர்ஜென்சி டீமும் கார்டியாலஜிஸ்டும் சேர்ந்து அவருக்கு அவசர உதவி செய்து அவருடைய இதய துடிப்பை கொண்டு வருவதற்காக போராடினார்கள் அதற்கு பிறகு அவரை கேத்லாப் கொண்டு சென்று ஆஞ்சியோகிராம் பண்ணி அவருக்கு வந்து இரத்த நாளத்தில் ஒரு 100% பிளாக் எல்ஏடி இல் இருக்கிறது அதை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி சரி செய்தார்கள் இந்த ஈவென்ட் நிறைவு ஒரு மணி நேரம் நடந்தது அதனால் அவருக்கு வந்து இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணித்து எக்மோ எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜன் சப்போர்ட்டுடன் இப்பொழுது அவருடைய உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இன்னும் 24 மணி நேரம் இந்த கிரிட்டிக்கல் ஆர் யூனிட்டில் தீவிர சிகிச்சையில் கண்காணித்த பிறகுதான் மறுபரிசீலனை செய்ய முடியும் இது வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஒன்லி இது வந்து படிச்சுக்கோங்க ஃபுல்லாக படிச்சுக்காட்ட திஸ் இஸ் அன் அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் வித் கார்டியோஜெனிக் ஷாக் இது வந்து ஒரு புயூர் கார்டியாக் ஈவெண்ட் இதற்கும் கோவிட் வேக்சினத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அவருக்கு வந்து ஜீன் எக்ஸ்பர்ட்டும் பண்ணிட்டோம் சிடி ஸ்கேனும் பண்ணோம் அதில் வந்து கோவிடுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் எங்கள் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீநாத் அந்த டாக்டர் கார்டியாக் சர்ஜன் இத்ரீஸ் இருக்காங்க ஆமாம் 100% அவருக்கு அந்த எல்ஏடிங்கிறது ஒரு ரத்த குழாயில் அதாவது ஹார்ட்டுக்கு வந்து ரெண்டு ரத்த குழாய் இருக்குது ஒன்று ரைட் கொரோனரி ஆர்ட்ரி லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி அதில் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரியில் ஒரு எல்ஏடிங்கிற வெசலில் 100% பிளாக் இருந்தது அந்த பிளாக் எடுத்ததுக்கப்புறம் தான் ஹார்ட் பீட்டே இம்ப்ரூவ் ஆச்சு நல்லா ஆ முருகல ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணியாச்சு ஸ்டென்ட்டும் போட்டாங்க இப்போ வந்து 24 நேரம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் சார் இருக்கார் அவர் இப்போ ஏன்னா எக்மோ சப்போர்ட்டும் கொடுத்து நான் 1 ஹவர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டாங்க அதுலேருந்து சப்போர்ட் பண்ணும்போது ரிவைவ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 24 நேரம் கண்காணிக்கப்பட வேண்டும் அவர் வீட்டில் வந்து நெஞ்சு வலி வந்து சடனாக வந்து மயக்கம் அடித்து விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய மனைவியும் அவர் கூட மகளும் தான் கூட்டிகிட்டு வந்தது அவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்தது அந்த காரில் வரும்போது அரெஸ்ட் ஆகிருக்காரு ஃபுல்லாக அது சிவியர் அட்டாக் சார் அது ஏன்னா வரும்போது இந்த வென்ட்ரிகல் ஃபிப்ரிலேஷனுங்கிற ஒரு கண்டிஷன் அதில் வந்து நமக்கு வந்து ரத்தம் வந்து மூளைக்கு போகிற ரத்த சப்ளை எல்லாம் குறைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக இது முதல் அட்டாக் சார் கேட்கல சார் சரியாக கேட்கல இல்லை இதுக்கும் தடுப்பூசிக்கும் சம்மந்தமே இல்லை சார் செப்பரேட் கார்டியாக் ஈவெண்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இல்லை இது அலர்ஜிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார் இது வந்து 100% பிளாக் இருக்குது இந்த எல்ஏடிங்கிறது நார்மலாக ஒரு 80% 70%லாம் லைட்டாக நெஞ்சு வழியோடு வந்துடுவாங்க 100%லாம் பிளாக் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் பேர் இருதயம் துடிக்கிறதே நின்று போயிடும் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுக்கல சார் அந்த மாதிரிலாம் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி எக்மோ சப்போர்ட்ல இருக்காங்க அவங்க சரி இப்போ விவேக் இது தவிர வேற ஏதாவது ஜாயிண்ட் பண்ணோ ஏதாவது பிபி ஒரு ரத்தமோ அது ஏதாவது இருக்கா ரத்த ரத்த அழுத்தமோ ஏதாவது இருந்திருக்கா விவேக் இல்லை சார் பிபி பிபி ரத்த அதிப்பு மைல்டா இருந்திருக்கா அவருக்கு சார் இப்போ வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அபோ 45-50 இயர்ஸ் மாதிரி இதயம் தொடர்பான ஏதாவது பாதிப்பு இருக்கா ஏதாவது செக் பண்ணிட்டு இல்லைன்னா கன்சல்ட் பண்ணிட்டு பண்றோமா சார் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க இப்போ நாங்கள் வந்து மாநில சார்பில் சுகாதாரத்துறை சார்பில் இவர் வந்து நல்ல உடல் மிகவும் நல்லா தேரணுங்கிற அந்த வேண்டுதலோடு தான் எல்லா இயக்குநர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்றைய தினம் அவர் வந்து அவராக வந்து ஃபோன் செய்து இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து ஒரு வாரம் முன்னாடி நான் வேக்சின் போட்டால் வரேன் என்னோட நான் வேக்சின் போட்டுட்டால் இன்னும் நிறைய பேர் போட்டுப்பாங்க எங்கள் டீமோட போட்டுருந்தா நிறைய பேருக்கு அது வந்து என்கரேஜிங்காக இருக்கும்னு ஏற்கனவே டெங்கு போன்ற விழிப்புணர்வுலையும் அவர் நேரடியாக அவரே வந்து கலந்து கொண்டார் ஸோ அவர் கேட்டு நேற்றைய தினம் கூட சார் அந்த நேரத்துலேயாவது நீங்கள் வாங்க நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கும்னு சொல்லி அந்த நல்ல எண்ணத்தோடு அவர் வந்திருந்தார் நார்மலிங்க நம்ம மத்திய கைட்லைன் இப்போ வேக்சின் கைட்லைன் அப்படின்னு இருக்குது அந்த கைட்லைனில் குறிப்பாக
இந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ இது மட்டும் இல்லை, ஒரு 20 வகையான நோய்கள் சொல்லியிருக்காங்க. அதில் கார்டியாக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், கிட்னி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், போட்டுக்கணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். நேற்றைய தினம் நம்மளோட சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றி ஒரே நாளில் 217,000 தடுப்பூசி போட்ட நபருக்கு அடுத்த நாள், இது வந்து ஒரு ஜென்ரலி ஒரு டெம்பரல் அசோசியேஷன் சொல்லுவோம். டெம்பரல்னா இதுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் இப்போ சார் சொல்கிற மாதிரி அவருக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு எல்ஏடி பிளாக் லெஃப்ட் அந்த ஆர்டரியில் பிளாக் இருந்தது வந்து இன்றைக்கி தெரிய வந்துள்ளது. அதற்கு அவங்க முழு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மெடிக்கல் டீம்கிட்டையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ, அதே வேளையில் அவர் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்கிறது உண்மை. அதே மாதிரி எக்மோலையும் அவருக்கு இப்போ வந்து எக்மோவில் அந்த எல்லா ஹார்ட்டெல்லாம் சப்போர்ட்டில் இருக்குது. பட் அதே இடத்துல அந்த பிபி எல்லாம் இப்போ ஸ்டேபிளாக வச்சு ஐனோட்ரோபிக் சப்போர்ட்டில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நாங்கள் வந்து அதை பற்றி கன்சர்ன்டாக இருக்கோம். பட் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால சொல்கிறேங்க. நேற்றைய தினம் அதே மருத்துவமனையில் 830 பேருக்கு நம்ம கோவேக்சின் போட்டிருக்கோம். இவர் கூட இருந்தோம், 6 பேர் போட்டுட்ருந்தாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் நிறைய பேர் அந்த மாதிரி காமனாக இன்னைக்கு கூட தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் போட்டுட்ருக்காங்க. இந்தியா முழுக்கதும் ஒரு 26,00,000 பேர் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5.68,00,000 பேர் வந்து கோவேக்சின் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் நமக்கு வந்து எப்போவுமே ஒரு வேக்சின் ரியாக்ஷன்னா ஒரு 15-30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அனாஃபிலாக்டிக் ஷாக்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த கிராஷ் காட், நேற்றைய தினம் கூட பக்கத்துலேயே ஒரு கிராஷ் காட்டெல்லாம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி இதை சம்பவம் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் அவருக்கு உடல்நிறை பாதிப்பு இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து எங்கள் எண்ணமே வந்து அவர் நல்லா குணமாகணும். டெஃபினட்டாக இது வந்து செப்பரேட்லி அதை என்கொயர் பண்ணுவாங்க. பட்டு முதல் கட்ட ஆய்வில் வந்து இந்த ஒரு நாளைக்குள்ள முழு அடைப்பு ஏற்படாது அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒரு கார்டியாக் அடைப்புங்கிறது ஒரு நாளைக்குள்ளே ஏற்படாது அப்படின்னு. இந்த மருத்துவமனை ஒரு 10,000 பேருக்கு வேக்சின் போட்டிருக்கோம். இதுவரைக்கும் யாருக்குமே வந்ததில்லை. 45 95 வயசு வரைக்கும் போட்டிருக்கோம் சார். நாங்கள் எல்லாருக்குமே செக்அப் பண்ணோம். டெஃபினட்டாக முன் வரணுங்க. இது தேசிய லெவலில் நெக்வேக்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு நம்ம எய்ம்ஸ் டைரக்டர் டாக்டர் குலேரியா, அதே மாதிரி டாக்டர் வி கே பால் அவர் தலைமையில் வந்து என்னென்ன, அதே மாதிரி டாக்டர் அரோரா அவங்க தலைமையில் ஒரு கமிட்டி பார்த்து எப்படி எப்படி அந்த டிசீஸை வந்து நம்ம ஆராயணும், எந்தெந்த டிசீஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லி தான் இந்த 20 டிசீஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கருத்தை என்னென்னா, அந்த மாதிரி பீப்புள் முன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஏனென்றால் கோவிட் வரும் பட்சத்தில் அவங்களில் தான் இறப்பு அதிகமாக ஏற்படுறது, இறப்பை தவிர்க்கிறதுக்கு. அதனால் ஸோ தயவுசெய்து இந்த வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடெண்ட், இது வந்து ஒரு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப நல்ல எண்ணத்தில் சார் வந்து நேற்றுக்கு போட்டுருந்தாரு. எனக்கே அவர் சிரித்த முகம்தான் இப்போ ஞாபகம் வருது. ரொம்ப மன வேதனையில் தான் நானும் இருக்கிறேன். இல்லை இது வரைக்குங்க, இப்போ மூத்த மருத்துவர் டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் டீன் இருக்காங்க, டீன் ஜெயந்தி மேடம் இருக்காங்க, டிஎம்எஸ் இருக்காங்க. இது வரைக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ கூட வரும்போது ஹைகோர்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எல்லாருக்கும் போடுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து வயது வரமின்றி நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோவிட் வேக்சின் போடணும் இல்லையா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் கோவிட் வந்தால் இறப்பு டெஃபினட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க சொல்லும்போது நம்ம மருத்துவ வல்லுநரின் கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அதுவும் தேசிய லெவலில் அந்த மருத்துவ குழுக்கள் அவங்களோட அடிப்படையில் தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு புக்லெட்டே போட்டிருக்காங்க அவங்க. அதில் எல்லாமே இந்த அட்வர்ஸ் இவெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க, அது டெஃபினட்டாக பண்ணுவாங்க. பட் முதல் கட்ட விசாரணையில் இப்போ டைரக்டர் பப்ளிக் ஹெல்த்னு டாக்டர் வினயும் வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 100% பிளாக் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி இவருக்கு கோவிட் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம், அதுவும் நெகட்டிவ், ஜீன் எக்ஸ்பர்ட்டில் நெகட்டிவ். அதே மாதிரி சிடி ஸ்கேன்லேயும் கோவிட்டுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை.
கோவிஷீல்டு தடுப்பூசி போடுற சில பேருக்கு வந்து வெரி ரேர் கேஸஸ்ல வந்து த்ரோம்போசிஸ் வருதுங்க. அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இந்த இந்தியா லெவலில் வந்து அந்த தேசிய லெவலில் கமிட்டி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னலி அந்த மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்குது. பட் இது எல்லாமேங்க அல்டிமேட்டாக இப்போ நாங்கள் கட்டிங் ஏஜில் வந்து ஒரு செயலர் மருத்துவர்கள் அப்படிங்கிறது இந்த தேசிய நெக்வேக் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டெசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது ஒரு 23 மீட்டிங்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ எல்லாமே அந்த இன்டென்ஷன் வந்து இப்போ ஹையாக போகும்போது எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கணும். பக்கத்து மாநிலத்தில் நேற்றைய தினம் 600,000 பேருக்கு போட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டுங்க, பட் இந்த நேரம் நம்ம வந்து அந்த வேக்சினை பற்றி பேசுகிற நேரம் கிடையாது. இந்த நேரம் வந்து நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், இதை பற்றி இந்த நேரம் நம்ம இவர் இந்த ஒரு நோயிலேருந்து இதே நோயிலேருந்து குணமடையணுங்கிற வேண்டுதலோடு தான் நாங்கள் எல்லோரும் மருத்துவத்துறையில் இங்கே வந்திருக்கோம். ஹார்ட் அட்டாக் மட்டும்தான், வேறு எந்த பாதிப்பு இல்லை சார். அவருக்கு எக்மோ சிகிச்சையை கொடுக்கும்போது அவருக்கு அந்த உடலில் என்ன மாதிரி கட்டத்தில் இருக்கும்போது எக்மோ சிகிச்சையை கொடுக்கக்கூடாது? இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து லங்கும் டேமேஜ் ஆகிருக்கும், ஹார்ட்டும் பம்ப் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியும். இந்த லங்கு எக்மோங்கிறது வந்து லங்குடைய ஃபங்க்ஷனை தான் செய்கிறது. அதுக்கு ஹார்ட் சப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி அயனோட்ரஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு சார். இப்போ யாரெல்லாம் போட்டுக்க கூடாதுன்னு நம்ம அறிவுறுத்துறோம் சார். ஐ மீன் எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்கிறோம், இல்லை இப்போ வரைக்கும் அந்த டிஸ்கஷனில் ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ், அப்புறம் 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அவர்களுக்கு போட்டுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோவிட் நோய் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து தடுப்பூசி சர்டிஸ் இப்போ கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறவங்க அப்போவே தடுப்பூசி போடக்கூடாது, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் போட்டுக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் வந்திருக்கு. கோவிட்டில் வந்து ரெகுலர் கைடன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இதை நாங்கள் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அதை நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் சார். அந்த 20 ப்ராப்ளம் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணும், அதில் முக்கியமானதுலாம் எப்படி ஃபஸ்ட்டு எப்படி ஆர்டர் எப்படி சொல்லுங்கள். இல்லை அது ஆர்டர் பேஸ்டாகவே இல்லைங்க, அந்த லிஸ்ட்டு நாங்கள் செப்பரேட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். பட் 20 டிசீசஸில் ஆல்மோஸ்ட் ஆல் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து மேஜர் டிசீஸும் உள்ளடங்கும். கேன்சர், கிட்னி டிசீஸு, நம்மளோட கார்டியாக் டிசீசஸ், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவை. இன்ஃபேக்ட் சிலது வந்து உள்ள இல்லாமல் இருந்தது ஒபேசிட்டி, அதை வந்து கொண்டு வரணும், அதை டிசீஸாக கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்க, அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி கருத்துக்கள் இருக்கு. நான் வெளியில் வந்த உடனே ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் வந்து கோவேக்சின் போட்டிருந்தார், அவர் கூட நேற்றுக்கு 6 பேர் போட்டுட்ருந்தாங்க. அதே மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கோவேக்சின் வந்து அந்த சேம் வயலேருந்து ஒரு 860 பேர் நேற்றைய தினம் கோவேக்சின் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் கோவேக்சின் போட்டிருக்காங்க? 21,000 பேர் கோவேக்சின் வந்து இவங்க மருத்துவமனையில் போட்டிருக்காங்க. நம்ம ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து 568,000 பேர் வந்து கோவேக்சின் போட்டிருக்காங்க. ஒரு நாள் இல்லை இல்லை ஓவரால் போட நேற்றே ஒரு நாள் வந்து 860 பேர். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.